அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு நுரையீரல் யூஸ் பண்ணி வாழைக்காய் களியாது நம்ம பண்ண போகிறோம். இது தொண்டில் கல்யாண வீடு எல்லா வீட்லேயும் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் இது எல்லாமே இருக்கவே இருக்காது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தொண்டி ஸ்பெஷல், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், தக்காளி மூணு, வாழைக்காய் மூணு, தேங்காய் பாதி அளவு. அதை நம்ம வந்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட போகிறேன். அடுத்து கறி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்து நுரையீரல் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அதில் மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அதோட அழுக்கு எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுக்கணும். இப்போ சுடுதண்ணி நான் காய வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த நுரையீரலை இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதோடய அழுக்கை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அதோட ஸ்கின், மேலே உள்ள ஸ்கின்னை உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்கின் இப்படி எடுத்தெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதை நான் செக் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும், ஸ்கின்லாம் வந்துடும். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம இப்போ நுரையீரல நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தண்ணிப்பால் கெட்டிப்பால் எடுத்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம நுரையீரலை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம கறி தாளிக்கிற மாதிரி தாளித்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை போட்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். நறுக்கி வச்சுருக்கேன் பாதி வெங்காயத்தை. இது கூட நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி நான் இது கூட சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி வந்து நம்ம வாழைக்காய் வேக வைக்கும்போது அது கூட நம்ம சேர்க்கணும். உப்பு சேர்த்து தக்காளி வதங்கட்டும் நல்லா. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம்.
நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நுரையீரலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 2-3 விசில் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். நீங்கள் குக்கரில் நார்மல் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ தான் நம்ம வாழைக்காயை நறுக்கணும், ஏன்னா ரொம்ப கருப்பாயிடும். அதை வேக வச்சுட்டு நம்ம வாழைக்காயை நல்லா தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டுக்கோங்க. நுரையீரல் அந்த சைடு குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த சைடு ஸ்டவ்வில் வாழைக்காயை தாளிச்சிடலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருந்த மிச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வாழைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம வதக்கி விட்டு பண்ணுறது தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வதக்குறோம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம அதை எப்படி தாளித்தோம் அதே மாதிரி தான் தாளித்து அது கூட வாழைக்காய் சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி மிச்சம் இருந்தது இல்லையா அதை இது கூட சேர்த்துட்டேன். நம்ம எடுத்து வச்சிருந்ததுல மிச்சம் இருந்த மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வாழைக்காய் சேர்த்து நல்லா ஒரு 7 நிமிஷம் வதக்கிடுங்க. காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நுரையீரல் நல்லா வெந்துடுச்சு, நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். வாழைக்காயை நல்லா வேக வைக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி பாலில் இந்த மசாலா கறி மசாலாவை நம்ம இது கூட சேர்த்து கலக்கி விட்டு ஊற்றிடலாம். இந்த இதில் கலந்து விட்டு அந்த வாழைக்காய் வேகிறதுக்காக நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியெலாம் நம்ம வத்துற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணும். காய் நல்லா குக் ஆகணும். 1-10 நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடலாம்.
கீரையில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வேகிறதுக்கு. நல்லா அடிக்கடி கிண்டி விட்டுருங்க, கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நுரையீரல் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர்லேயே நம்ம வாழைக்காயை சேர்த்து குக் பண்ணிடலாம், சீக்கிரம் வெந்துடும். நம்ம வாழைக்காயும் இது கூடவே சேர்த்து குக் பண்ணிடலாம், நல்லா வெந்துடும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு விசில் நல்லா குக் பண்ணிக்கோங்க குக்கரில் வச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்குறோம். எதனால் வாழைக்காயும் நான் நுரையீரலும் ஒன்றா போட்டு வேக வைக்கல அப்படின்னா, நுரையீரல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கூல் ஆகிடும். அதனால தான் நான் தனித்தனியாக வேக வச்சு அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்றா சேர்த்துருக்கேன். காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது கூட கெட்டிப்பாலை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறோம். பாதி அளவு நம்ம எடுத்து வச்ச தேங்காயிலேருந்து எடுத்த கெட்டிப்பால் இது. ஒரு கொதி நல்லா கொதிக்க வச்சு அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் திக்காக உங்களுக்கு கெட்டியாக வேணும் தொட்டுக்கிற மாதிரி அப்படின்னா நல்லா வத்த வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்த வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சுவையான வாழைக்காய் களியா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நுரையீரல் இல்லாமல் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நுரையீரல் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான நல்ல வாழைக்காய் களியா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் லேடிஸ்க்கு. அது மாதிரி வாழைக்காய் வச்சு நம்ம டேஸ்டாக இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.